Hello and welcome. The News Minute is today talking to Kaushalya, a young woman who has been fighting for 4 years for justice for her late husband Shankar. In March 2016, India witnessed a brutal and horrific caste killing in Udumalaipetai in Tirupur district, where a young Dalit man Shankar was hacked to death in broad daylight. Kaushalya too was present with him then and was grievously injured in this assault. And while Shankar died due to his injuries, Kaushalya survived and continues to fight today. Even then, she was undeterred by the violence that was displayed and had actually fought in court. And in 2017, a trial court convicted her father, Chinnasamy, of having conspired to kill Shankar. And he was also sentenced to death by the court, along with 5 others who had actually carried out the crime. He was charged under Section 120B, which is conspiracy, but cut to 2020, and on June 21, the Madras High Court acquitted Chinnasamy. Kaushalya Manakoma, engloda pesuradhukku nandri. Enoda modal kelvi ungalku. Adhavadhu ipo ungaloda appa Chinnasamy vandu court acquit pannirukanga. Avar vandu innikku jail la irundhu vella vandirukkaru. But idhe Chinnasamy vandu trial court la 2017 la convict aayindhavar ottar. உண்மை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொலைவாளி, அது கொலை குற்றவாளி, படுகொலை செய்வதற்கு முக்கிய காரணமானவர்கள் இவங்க இல்லாம அந்த 5 பேர் வந்து எங்களை கொலை பண்றதுக்காக, அந்த கூலிப்படை வந்து எங்களை கொலை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது முக்கிய குற்றவாளிகளே வெளியில வந்துட்டாங்கன்னு போது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. கோர்ட்ல என்ன வாதாடி இருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் இந்த மாதிரி நம்பர் 1 அந்த நீங்க 2015ல போட்ட கேஸ் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவர் அந்த லாஜுக்கு கட்டின பைசா, அதுக்கு லாஜுக்கு கட்டின பைசா இவங்களை வந்து அங்க அகாமடேட் பண்ணதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து அவர் வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்ததாவும் எவிடன்ஸ் இல்ல, அதை அதை வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணல ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்டதா சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, பட் சில ஃப்ளாஸ் இருக்கு, அதாவது போலீஸ் நடத்தின விசாரணை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் பரேட் உங்களுக்கு நிச்சயமா பண்ணிருப்பாங்க, அது வந்து சில அக்யூஸ்டுக்கு பண்ணல, அதாவது PW21 வந்து காளிதாஸ் என்ற ஒருத்தர், உங்களோட அப்பா சின்னசாமியோட நண்பர் கூட, அவர் வந்து அவரை வந்து கோர்ட்டுக்கே வந்து நீங்க டைரக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவரை வந்து ஒரு பரேட் மாதிரி நடத்தி யார் அக்யூஸ்ட் அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சின்னசாமி நான் மீதி அக்யூஸ்டோட பேசின மாதிரி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அன்வழகன் ஒருத்தர், சங்கருக்கு தெரிஞ்சவர், அவரும் வந்து நான் சின்னசாமி வந்து இந்த அக்யூஸ்டோட பேசின மாதிரி நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அவருக்கும் அந்த ஐடென்டிபிகேஷன் பரேட், அதாவது அந்த கூலிப்படையோட பேசினது, அந்த ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்தல, அக்யூஸ்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண. உங்களுக்கு நடத்தினாங்களா அந்த ஐடென்டிபிகேஷன் பரேட்? எனக்கு நடத்தினாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அப்ப எனக்கு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்தினாங்க. அது என்ன பண்ணாங்க எக்ஸாக்டா, எப்படி நடத்தினாங்க? குற்றவாளிகள் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அங்க ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 30 பேருக்கு மேல இருக்கும் நான் நினைக்கிறேன். அங்க வந்து நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. நின்றுதுல யார் யாரு குற்றவாளின்னு சொல்லி ஒரு முறை காமிக்கணும், காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து ஒரு ரூம்ல
போலீஸ் கூட அனுப்பி அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இரண்டாவது முறை அப்படியே அதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் மூணாவது முறை யார் குற்றவாளின்னு காமிக்கணும்னு சொல்லி மூணு முறை அதை பண்ணணும். ஸோ இது கிளியரா ஒரு வெரி கம்பர்சம் ப்ராசஸ், அதாவது ஒரு ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸ். மூணு வாட்டி வந்து காட்டியிருக்காங்க இதே மாதிரி குற்றவாளிய காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி, இல்லையா? ஸோ இது வந்து TW21க்கு நடத்துல, 22க்கு நடத்துல, இது தவிர வந்து சில அதர் விட்னஸஸ்க்கும் நடத்துல அப்படின்னு வந்து டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் இத போட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோர்ட்ல ஒன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க தங்கின அந்த லாட்ஜ், அதாவது சின்னசாமி தான் அந்த லாட்ஜை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ரையல் கோர்ட்டே ஒத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்னசாமி இந்த அக்யூஸ்டுக்கு வந்து அந்த லாட்ஜை புக் பண்ணியிருக்காருன்னு. பட் அந்த ரெஜிஸ்டர் லாட்ஜ் ரெஜிஸ்டரை வந்து எவிடென்ஸா சப்மிட் பண்ணல அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சந்தேகமும் வருது. ஏன்னா ஒரு நாள் தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்ததுன்னா இல்ல எனக்கு தெரியாததுனால நான் கேக்குறேன், ஆர்குமெண்ட்ஸ் நடந்து அப்போ இந்த ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்கணும் இல்லையா? ஒருவேளை இவங்க ஒருவேளை அப்படி டைம் கொடுத்து இங்க காவல்துறையில இது பண்ணலையா? அது எனக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க, அந்த ப்ரூஃப வந்து கொடுத்தாங்களா, அப்படி கொடுக்க டைம் கொடுத்தும் இவங்க கொடுக்கலையா, அது வந்து ஒரு கேள்விக்குறியா? ஆமா ஆமா. அனுப்பும் போது நான் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்கதான் என்ன கடத்திட்டு போவேன்னு சொன்னா என்னையும் சங்கரையும் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நாங்க பயந்துட்டு. நீங்க பயந்துட்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் திரும்பி வாங்கிட்டீங்க? கம்ப்ளைண்ட்ட திரும்பி வாங்கல, என்ன சொல்லிட்டோம்னா நான் தான் எங்க தாத்தா கூட போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல சொன்னாங்க. அப்படி என்னன்னா இல்லைன்னா என்னையும் சங்கரையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய முறை ஊர்ல இருக்கிற குமரலிங்கத்துல இருக்கிற இந்த தெருவுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சாதாரணமா ஒரு கார் வந்து நின்று எங்க வீட்டு முன்னாடி யாராவது வந்து நின்னாங்கன்னா, புது ஆள் வந்து நின்னாங்கனாவே தெருவுல இருக்கவங்க எல்லாரும் அங்க வந்து நின்றுவாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது இவங்க பண்ணிடுவாங்கன்ற பயம் அவங்களுக்கும் இருந்து ஊர்ல இருந்தவங்களுக்கும் இருந்து. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கௌஷல்யா, நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்தது இந்த சண்டைய கண்டினியூ பண்ணிட்டு? இது அடுத்து நாங்க மேல்முறையீடுதான் போக போறோம். அதற்கான வழக்கறிஞர்களை பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். நல்ல வழக்கறிஞர்கள் இதானதுமே மேல்முறையீடுக்கு நாங்க அப்ளை பண்ணோம். இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறீங்கன்னு சொல்றீங்க. இப்ப வந்து சின்னசாமி வெளில வந்துட்டாரு, உங்க அம்மாவும் வெளிலதான் ஏற்கனவே இருக்காங்க. இது வந்து அதாவது இந்த காஸ்ட் ஃபானாட்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விக்டரியா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க உயிருக்கு பயப்படுறீங்களா இந்த மாதிரி ஒரு தருணத்துல? உங்க லைஃபுக்கு டேஞ்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா அன்னைக்கு காலையில வந்து சங்கர் வந்து முடிவெட்டுறதுக்காக தனியா தான் மடத்துக்குளம் போயிட்டு வந்தான். ஒருவேளை அவங்க கொலை பண்றதா, சங்கரை மட்டும் கொலை பண்றதா இருந்தா தனியா பண்ணிருப்பாங்க. என்னையும் சேர்த்து பண்ணணும்ன்றதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கும் ஆபத்து இருக்குன்றது எனக்கு தெரியும். ஒருவேளை இதே மாதிரி நான் செத்து கிடந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் இப்படிதான் கொடுப்பாங்களான்ற ஒரு அச்சம் கூட எனக்கு அப்படிதான் இருக்கு. இவங்க கொலையாளி இல்ல, கொலை பண்ணவங்க வந்து அந்த இடத்துல வந்து யாரு பண்றாங்களோ அவங்கதான் கொலையாளின்னு சொல்லிட்டு இவங்களை அதுலயும் ரிலீஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ நீங்க வந்து நேத்திக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தபோது ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கனா இருந்தீங்க. நீங்க உங்களால நம்ப முடிஞ்சதா இந்த மாதிரி ஒரு? இல்ல, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இரட்டு தூக்கு கொடுத்தவரு எப்படி வெளியில வருவாருன்னு தெரியல. ஏன்னா முக்கியமான அக்யூஸ்டே இப்படி வெளியில விட்டுருக்காங்க.
இனி இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலை செய்யறவங்க ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஊக்குவிக்கிற மாதிரிதான் இருக்கும். அரசுதான் இத கவனம் எடுத்து அந்த தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாவும் அதை வைக்கிறேன். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, பட் நீங்க இப்பவும் வந்து தைரியமா இருக்கீங்க, நான் சண்டை போடுவேன் நிச்சயமா, சங்கருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காம நீங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கடைசி வரைக்கும் போராடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து இந்த கேஸ பாக்குறவங்க, இந்த கேஸ் நிறைய கப்பிள்ஸ் இருக்காங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி அவங்களும் நிறைய பேர் பயந்து இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல யாரும் பயப்பட தேவையில்லை, எல்லாவளுக்கும் இந்த மாதிரி ஆயிடாது. அதே போல இந்த வழக்குலையும் மாற்றம் நடக்கும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எத்தனையோ வழக்குகள் ஹைகோர்ட்ல வெளியில வந்தவங்க சுப்ரீம் கோர்ட் போய் ஆமா அவங்க குற்றவாளி தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதும் இருக்கு. ஸோ அதற்கான வேலையை செய்வோம். அதனால நீங்க யாரும் மனம் தளர வேண்டாம். நம்ம அடுத்து செஞ்சு இந்த அச்சத்தை எல்லாம் போக்குற மாதிரியான வேலைகள் நம்ம செய்வோம்னு நான் நம்புறேன். Okay, thank you, Kaushalya. So that was Kaushalya who has come here to talk to us today, and she's made it very clear that avanga bayapadla idhukku mela supreme court ku poi avanga nichayama poraduvaanga enna pannaradunu paapaanga idoda avanga vida poradilla indha sandeya number 1 number 2 avanga enna solranga na ipo court kettirukra lack court solirukra lack of evidence adhaadu ipo evidence illena she is unsure whether there was the evidence collect pannliya illa collect panni vandu court ku submit pannliya idu vandu arasu dhaan பதில் சொன்னோம். ஏன்னா அவங்களோட லாயர் மிஸ்டர் அவங்களோட லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் போய் வாதாடி இருக்காரு இந்த கேஸ. அண்ட் நம்பர் 3 அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எவிடன்ஸ் இருந்தது இந்த வழக்குல, அதாவது அவங்க ஃபேமிலி நிறைய வாட்டி அவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீ திரும்பி வந்துடு, வரலைன்னா உன்னையும் சங்கரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற நிறைய த்ரெட்ஸ் அவங்களுக்கு வந்துருக்கு. நான் வந்து அதாவது அந்த கேஸ வாபஸ் வாங்கின விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து மிரட்டினதுனால அவங்க வந்து அவங்க உயிருக்கு பயந்து அந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டியதா இருந்தது. அண்ட் ஃபிஃப்த் சாரி இஸ் தட் இப்போ அவங்க வந்து சங்கரை மட்டும் கொலை பண்ணதான் இருந்ததுன்னா முன்னாடியே பண்ணியிருப்பாங்க அவர் ஹேர் கட் போடும்போது. இப்ப கௌஷல்யா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது போய் ரெண்டு பேருமே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த ஃபைனல் பாயிண்ட் இஸ் இப்போ சில விட்னஸஸ் வந்து மாத்தி பேசுறாங்கன்றது அவங்க எதிர்பார்க்கல, ஆனா இப்போ அப்படி பேசுறபோது புரியுது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து சின்னசாமிக்கு க்ளோஸா இருந்திருக்கிறவங்க, இல்ல அவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கௌசல்யாக்கு தோணுது. தேங்க்யூ கௌசல்யா எங்களோட பேசினதுக்கு, உங்களோட பாயிண்ட்ஸ் இப்போ சொன்னதுக்கு. கௌசல்யா சொல்றாங்க யாரும் பயப்பட வேண்டாம், இந்த ஜட்மெண்ட் இதோட முடிய போறது இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிச்சயமா த டேபிள்ஸ் வில் டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு திஸ் இஸ் பிரியங்கா திருமூர்த்தி ஃபார் தி நியூஸ் மினிட் இன் சென்னை.